ஹே காய்ஸ், வெல்கம் டு அக்ஷர் டாட் காம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டிமார்ட் போயிருக்கோம். ஸோ டிமார்ட்குள்ளே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, அது எவ்வளோ ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க, அண்ட் என்னென்ன ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, அண்ட் அதெல்லாம் அதுக்கு ஒர்த்தா அப்படின்னா நமக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஆந்திராவில் திருப்பதி வந்து வந்திருக்கோம். திருப்பதியில் இருக்க டிமார்ட் தான் வந்து போயிருக்கோம். ஸோ அங்கே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கும் இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து உள்ளே வந்து வந்தாச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி எடுத்து அக்ஷாவை தூக்கி அதில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே, சரி இதை லேட்டே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போகிறோம். ஹேண்ட்பேக்கில் தொங்க விட்ருக்காங்களே, நல்ல டீலில் போட்டிருப்பாங்க அப்படின்னு கிட்ட போய் ப்ரைஸ் வந்து செக் பண்ணேன். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இதெல்லாமே. நாங்கள் இருக்க சித்தூரில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரிலையன்ஸ் மார்ட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கே கூட ஹேண்ட்பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா 350, 300, 250 அதுக்கே அவ்வளோ வெரைட்டி ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க, அவ்வளோ டிசைனில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இதில் நம்ம வீட்டில் போட்டு வைக்கிறதுக்கு மசாலா பொடி அதெல்லாம் போட்டு வைப்போம்லாம், அந்த டப்பா இது சைடில் இருக்க எல்லாமே. அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தான ப்ரைஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே 99 அந்த மாதிரி தான் இருந்தது. இது பாருங்கள், ஒரு பாக்ஸ்க்குள்ளே நிறைய பாக்ஸ் மாதிரி இருந்தது. இல்லை ஏதாவது அந்த ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் இது. உள்ளக்கு கிட்டத்தட்ட பெரிய பாக்ஸ் ஒன்று, அண்ட் குட்டி பாக்ஸ் ஒரு 10 பாக்ஸ் கிட்டே உள்ளே இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே காட்டிவிட்டு அதோடய ப்ரைஸும் கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட், இது வந்து 3 பேஸ்கெட் வந்து இருக்குது, ஒரு செட்டாக இருக்குது. இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எம்ஆர்பி வந்து 208 போட்டிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 தான். இது ரொம்பவே ஒர்த்து தான். 3 பேஸ்கெட் வந்து 150 ஒர்த்து, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அரிசி அந்த மாதிரி பருப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இது எவ்வளோன்னு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா 200 போட்டிருக்காங்க. 200ன்றது கண்டிப்பாக ஒர்த்து தான். ஃபுல்லாகவே நிறைய பேஸ்கெட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அரிசி, பருப்பு, கோதுமை மாவு இந்த மாதிரி நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், என் அரிசி போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 350 போட்டிருந்தாங்க இந்த பாக்ஸ் வந்து. ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 299 நினைக்கிறேன். அதுவுமே ஓகே தான், நல்ல ப்ரைஸ் தான். இதே மாதிரி நாங்கள் சித்தூர் ரிலையன்ஸ் மார்ட்டில் பார்த்தப்போ இதே ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒர்த்து தான், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லா பாட்டில் வெரைட்டியுமே இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து மசிக்கிறது. இதோட ப்ரைஸ் இவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 69 போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் வந்து ஸ்டீலில் வந்து நிறைய திங்ஸ் வந்து இருந்தது. எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் போய் நான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. அதனால் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் இந்த 49, 59, 69 அந்த மாதிரி எல்லா ப்ரைஸ்லேயுமே இருக்குது. அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுல்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இந்த பவுல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. வெளியே வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துட்டு உள்ளே வந்து இது ஸ்டீலில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாத்திரம் வந்து. குட்டியாக இருக்குது பவுல் வந்துட்டு. நம்ம ஏதாவது குழம்பு நிறையா வச்சுருக்கோப்போ, இது பாருங்கள் வாளி மாதிரி இருந்துச்சு. ஹோட்டல்லாம் போனால் சப்ளை பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வெளியே வந்து காப்பர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ள ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்காங்க, 250 என்னமோ தான். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 595, 600 கிட்ட. ஆனால் அதோடய
ப்ரைஸ் என்னென்னு ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 கிட்ட தான் வந்து போட்டிருக்காங்க. நல்லா நம்ம குழம்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும் வந்து பாத்திரம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே பார்க்கறதுக்கு. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா குழந்தை பசிக்கிது பசிக்கிறது கத்திட்டு இருக்காளே, இந்த பொண்ணடா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலி அக்ஷா அவனுக்கு வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம் ஃபுல்லாக. அக்ஷா ஏன் பசிக்குதுன்னு சொல்கிறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ஜல்லி வந்து வச்சுருந்தாங்க. சரி ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த பாக்கெட் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டுருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ட்ராலிக்குள்ளே வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு தான் அக்ஷா வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்போ தானே அதை எடுத்து கொடுப்போம் அதனால். ஆனால் கடைக்குள்ளே அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது பில் போடணுமே அப்படின்ட்டு நான் கொடுக்காமல் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வாங்கணும், ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம், அதனால் அவளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த பாட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் குடிக்கிற அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து 169 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஓகே பரவாயில்ல, நல்ல ப்ரைஸ் தான். பாட்டிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவளுக்கு திறந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பாட்டில்ஸ் வந்துட்டு எல்லாம் பெருசாக இருக்குது, தண்ணி குடிக்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து மேலே குட்டியாக இருக்குது, ஓப்பன் பண்ணோன்னே இது வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு மூடிடும், மேலே வந்து சின்னதாக ஒரு ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை திறந்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அக்ஷாக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட பாப்பாவுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒன்று வாங்கினோம், இதிலே நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க. ஆனால் ஓகே ஸ்கூலுக்கெலாம் கொண்டு போனால் இது ஓகே தான் இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கலர்லேயே வந்து ஒன்று வாங்கிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாப் இருக்குல்ல, அந்த மாப் வந்து ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஆன்லைனில் வந்து 400, 500, 600 எல்லா ப்ரைஸ்லேயும் இருக்குது, பட் இங்கே வந்து 800 போட்டிருக்காங்க. வாங்கினா சரி ஓகே நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி அதிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு மாப் வந்து ஸ்பின் மாப் வந்து ஒன்று கண்டிப்பாக வாங்கணும், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல மாப் போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக வாங்கணும். பட் இங்கே டிமார்ட்டில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால நாங்கள் வந்து வாங்கலை. சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன் இருந்தது, இந்த சைடு வந்து பாய்ஸ்க்கு இருந்தது, அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து இருக்குது. நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஆனால் பசங்களுக்கு வந்து ஷர்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ இல்லை. ஸோ நாங்கள் அந்த செக்ஷனுக்குள்ளே போகல, அடுத்து இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த ஃப்ரூட் பேஸ்கட் பார்த்திங்கனா ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ரேட்மே பார்த்தீங்கன்னா 99 தான். இந்த பேஸ்கட் பாருங்கள், இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து 89 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது நிறைய இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 99, அதாவது ஃபுல்லாகவே இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே 99, 89 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய பேஸ்கட், அதாவது ரொம்ப பெருசாக துணி மடித்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய பேஸ்கட் இருக்குது மேலெலாம், அதெல்லாம் 240 கிட்ட போட்டிருக்காங்க. அது MRP, பட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும், அதை எடுக்க முடியல வெளியில், அதனால தான் நான் எடுக்கல. இங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பாக்ஸ். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, 150 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இது இத்தினோண்டு பாக்ஸாக இருக்குது, இது ஒர்த்தா அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் ஓகே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், நிறைய கப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, கப்பார்ட்மெண்ட் வந்து தனித்தனி பேஸ்கட், அதெல்லாமே உள்ளக்க ரெண்டு குட்டி பேஸ்கட் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய பேஸ்கட் இருக்குது, அதை விட ஒரு பெரிய பேஸ்கட் வெளியில் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் எல்லாம்னு பார்த்திங்கன்னா 257 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதுவுமே ஓகே தான் நினைக்கிறேன். இது வந்து துணி அழுக்கு துணியெலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல அந்த பேஸ்கட், இது எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 350 வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஆஃபர் ப்ரைஸ் வந்து நான் கவனிக்கல, ஆனால் இது ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பேஸ்கட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, 350 கண்டிப்பாக ஒர்த்து தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான், வாலி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நம்ம இந்த கீரை இல்லைன்னா காய்கறி எல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறது அந்த பேஸ்கட், இது இதுவுமே நல்லா தான் இருக்குது. இது வந்து 99 ருபீஸ் போட்டிருக்காங்க, ஆனால் அது அவ்வளோ ருபீஸானு எனக்கு தெரில. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கண்டிப்பாக தேவை, அதனால் வாங்கலான்னு பார்த்தோம். இது நல்லா இருக்குது, ஆனால் இதெல்லாம் இவளுக்கு ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டு திரும்ப முடி வைக்க தெரியுமான்றது தெரில. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக அவளுக்கு ஏதாவது திறக்கிற மாதிரி ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது லஞ்ச் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் பாக்ஸ், இந்த 4 கப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ், இது இது வந்து 855 போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர், நம்ம ஏதாவது பருப்பு
மசால் பொடியெல்லாம் போட்டு வைப்போம்ல, இது வந்து கிளாஸ் கண்டெய்னர். இதெல்லாம் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆயில் கண்டெய்னர் மாதிரி இருக்குது, ஆனால் இதுவுமே கிளாஸ் தான். இதுவுமே ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்தது. கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரியே எனக்கு தோணுச்சு. நான் எதுவுமே கடையில் போய் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது, ஏதாவது வீட்டுக்கு தேவைன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிடுவேன். ஸோ ஆன்லைனில் விட இங்கே டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஆன்லைனில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறைய நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே பாருங்கள் இந்த ஹாட் பேக் வந்து சூப்பராக இருக்குது, வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. 279 தான் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஹாட் பேக் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் இப்போதைக்கு இது தேவை இல்லை அப்படின்னு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள் நம்ம வெசல்ஸ் எல்லாம் கழுவி வைப்போம்ல அந்த ஸ்டாண்டு, இது ரொம்ப நல்லாயிருக்கு. 179 தான் போட்டிருக்காங்க. பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு, பவுல்ஸ் வைக்கிறதுக்கு, டம்ளர் வைக்கிறதுக்குன்னு தனித்தனி கப்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 179 இது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் அது கண்டிப்பாகவே ஒர்த்து தான். இது வந்து அந்த சின்ன ஸ்டாண்ட் மாதிரி, நம்ம அதாவது ஆயில் கண்டெய்னர், 2-3 ஆயில் கண்டெய்னர் வச்சுருந்தா அதில் அப்படியே வச்சு கிச்சனில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாமே டைரி ஐட்டம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, எல்லாமே ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க, எதுனாலன்னு தெரில. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பிளேட்ஸ்லாம் ஐயோ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, எனக்கு தெரில இவ்வளோ ரேட் இருக்குமான்ட்டு. ஏன்னா நான் இங்கே வந்து இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க, இது வந்து வெளியே 59 போட்டிருக்காங்க, இதெல்லாம் கிடையாது. உள்ளே ஒவ்வொரு பிளேட்க்கு பின்னாடியும் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. சொன்னதில் சித்தூரில் வந்து ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது, அங்கே வந்து பிளேட்ஸ் எல்லாம் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. குட்டி பவுல் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, 30 ருபீஸ் கிட்ட, 29 ருபீஸ், இதுவுமே அழகாக தான் இருக்குது, குட்டி குட்டியாக நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது வீடியோக்கெலாம் ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு, வீடியோக்கு ஏதாவது காட்டுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போதைக்கு நான் அதெல்லாம் வாங்கலை. இப்போதைக்கு நான் வந்து ரொம்ப மெயினாக வீட்டுக்கு இப்போ தேவை, கண்டிப்பாக இது தேவை அப்படின்னு இருக்க ஒரு 2-3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கணும், கிளாஸ் கண்டெய்னர் ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு. இந்த 4 பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. 199 போட்டிருந்தாங்க, 4 குட்டி இது வந்து கண்டெய்னர் வந்து 199 போட்டிருந்தாங்க. ஓகே அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பெரிய பிளேட்டு, சாப்பிட்ற பிளேட், இது வந்து ஃபைபர் தாங்க, அதே பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் கிட்ட போட்டிருக்காங்க. இதுவுமே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சு, ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா 59-69 இந்த மாதிரி இருந்துச்சு சித்தூரில். ஸோ இங்கே வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. போனால் கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இங்கே வாங்கலாம், ஏன்னா அதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. நாங்கள் கூட ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த அரிசியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினால 350, அதே மாதிரி சின்னது 2 இருக்குது, உள்ளக்கு இன்னொன்று இருக்குது, அது வந்து 250 நம்ம போட்டிருக்காங்க, சாரி 300 நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்டெய்னர் தான், ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான், கிளாஸ், இது ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 329 போட்டிருக்காங்க, அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். என் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பேக் அதெல்லாம் வச்சுருக்காங்க, ட்ராவல் பேக்கு நிறைய இருந்துச்சு, எல்லாமே 50% or 60% ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு நான் இன்னும் பேக் பற்றி எனக்கு தெரில, நான் ஒரு நாள் சித்தூரில் போய் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அங்கே போய் வாங்கலாமா என்னன்ட்டு. ஆனால் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆஃபர்னால் நல்ல டீல் தான், 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல டீலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வில்போடு வந்து போயிட்டுருக்கோம். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை விட இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது, தமிழ்நாட்டில் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. நிறையா திங்ஸ் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன், தமிழ்நாடு விட இங்கே எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.